நம்ம சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் நாங்கள் போடுற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு இலவசமாக வந்து சேரும். அதாவது நாம் வந்து ஒரு செயல் நடைபெறலை அப்படின்னா விரக்தி அடைகிறோம். விரக்திக்கு பிறகு என்ன ஆகிறோம்னா ஒரு எல்லைக்கே போயிடும், மரணத்தினுடைய எல்லைக்கே போயிடும். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு பிரச்சனைக்கு ஒன்று மட்டும் தீர்வு கிடையாது. இப்போ பக்கமாக நீட் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. அந்த நீட் தேர்வில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலேயே இரண்டு குழந்தைகள் இந்த உலகை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். இது மிக்க வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னா, முதல்ல அந்த குழந்தைகளுக்கு இதுதான் படிக்கணும் இதுதான் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரெஷரை, அந்த அழுத்தத்தை, மன அழுத்தத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது, டாக்டர்னால் ஒரே ஒரு டாக்டர் மட்டும்தான் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே போயிடுறாங்க. இல்லை, எத்தனையோ வகையில் மருத்துவ முறைகள் இருக்குது, அந்த மருத்துவத்தில் படித்து வரலாம். அதனால் அந்த ஒரு தைரியத்தையும் இதையும் பெற்றோர்கள் முதல்ல கொடுக்கணும். அதே போல் ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து அந்த தைரியத்தை கொடுக்கணும். பெற்றோர்கள் சொன்னால் கூட ஏற்றுக்கிறதுக்கு குழந்தைகள் யோசிப்பாங்க. ஆனால் டாக்டர்கள்கிட்ட, அந்த ஆசிரியர்கள்கிட்ட கொடுக்கணும். இரண்டாவது, இது மாதிரி ஒரு ப்ரெஷரைஸ்டான குழந்தைகள் இருக்காங்கன்னா சைக்காலஜிஸ்ட், மனோதத்துவ மருத்துவர்களை, அதில் இன்னும் சொல்லணுன்னா ஹோமியோபதியில் வந்து ஹோமியோபதியே வந்து மனோதத்துவ ரீதியாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு, அந்த மருத்துவர்களை வாங்கி அந்த மருந்துகளை கொடுத்தா நிச்சயம் இது பண்ண முடியும். இன்னொரு விஷயம், தெளிவாக நம்முடைய ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க, பற்று அற்று வாழுங்கள் அப்படின்னு. என்ன சார், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறதா, சன்னியாசமாக போகிறதா, சுத்து பத்தெல்லாம் விட்டுறதா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, இன்னொருத்தருக்கும் குழந்தை இருக்குது, ரெண்டுமே குழந்தை தான். இப்போது நீங்கள் ஒரு இடத்துல ரோட்டில் உங்கள் வீட்டு வாசலில் உட்காந்துருக்குறீங்க, இன்னொருத்தருடைய குழந்தை வருது, வந்த உடனே இன்னொரு அந்த இடத்துல வேகமாக ஒரு டூ வீலர் வராங்க, அந்த குழந்தை அடிபட்டுருது. உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் அந்த குழந்தையை எடுத்து அதுக்கு உரிய சிசுரிஸ்லாம் சொல்லி அந்த குழந்தை யாருடைய குழந்தைன்னு பார்த்து முதல்ல உண்மை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிவிட்டு அந்த தாய் தந்தையர் யாருன்னு பார்த்து அவங்களுக்கு தகவல் சொல்லுவீங்க. சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் பயப்படாதீங்க, குழந்தை நல்லா இருக்கான், கொஞ்சம் சீரியஸாக இருந்தாலும் கூட என்ன சொல்லுவோம், ஒன்றும் பயப்படாதீங்க நல்லா இருக்கான்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து நம்ம நார்மலாக செய்கிற விஷயம். இதே போல் நம்முடைய குழந்தை அடிபட்டுச்சுன்னா நம்ம அதை பார்த்தோன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். உடனடியாக நம்ம பதறி துடித்து அழுது சில நேரங்களில் அந்த ரத்தத்தை பார்த்தோன்னா மயக்கம் அடைஞ்சு விழுந்துருவோம். அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கும் சிகிச்சை அளிக்கிற நிலைமை உருவாகும். இப்போ நல்லா இந்த இடத்துல தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம், அதுவும் குழந்தை தான், இதுவும் குழந்தை தான், அதுவும் அடிபட்டது இதுவும் அடிபட்டுச்சு. ஒரு குழந்தை அடிபட்ட உடனே அந்த குழந்தையை எடுத்து சிகிச்சை அளித்து காப்பாற்றி அதனுடைய தாய் தந்தையருக்கு தைரியம் சொல்லக்கூடிய மனிதராக நம்ம இருக்கிறோம். அதே இது நம்முடைய குழந்தை அடிபட்ட உடனே அந்த இடத்துல மயங்கி விழுந்து அடுத்தவர்களுடைய ஆதரவு எதிர்பார்க்குற நிலையில் இருக்கிறோம். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நாம் அந்த குழந்தை மேலே பற்று இல்லாமல் இருக்கிறோம், இந்த குழந்தை மேலே பற்று வைத்திருக்கிறோம். இந்த குழந்தை அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதாயிரணும், இதாயிரும், அப்படி வளரணும், இப்படி வளரணும், நிறைய கற்பனை உலகத்தை வச்சு அந்த குழந்தை மேலே நீங்கள் அதீதமான பிடிப்பை வைத்திருக்கிறீர்கள். அந்த பிடிப்பு அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட நிலையை காப்பாற்ற முடியாத நிலைக்கு உங்களை கொண்டு போயிடுது. ஆனால் அந்த குழந்தை மேலே உங்களுக்கு பற்றோ பிடிப்போ ஒன்றும் இல்லை, அந்த குழந்தையை காப்பாற்றணுங்கிற எண்ணம் தவிர உங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. ஆகையினால் அதனால தான் சொல்கிறாங்க, பற்று அற்று வாழ். பற்று அற்று வாழும் பொழுது நாம் அனைவரையும் காப்பாற்றக்கூடிய தகுதியை பெறுகிறோம். பற்றோடு வாழ்ந்தால் நம்மை காப்பாற்றுவதற்கு கூட பிறருடைய உதவியை நாம்
எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் நண்பர்களே, பற்றற்று வாழ்தல். கீதையிலே கிருஷ்ணன் சொல்லக்கூடியது, உன் கடமையை செய், பலனை எதிர்நோக்காதே. இந்த ஒரு வாசகத்தை ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தால் நிச்சயம் இந்த இறைவன் கொடுத்த வாழ்நாள் முழுவதையும் நாம் வாழ்ந்து கழிக்கலாம். அதனால் நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பற்று அற்று வாழ்வோமாக. நன்றி, வணக்கம்.